நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விக்ரம் அவர்களோட சன் துருவ் விக்ரம் அவர்கள் மகான் படத்துக்காக கொடுத்த ப்ரொமோஷனல் இன்டர்வியூ அப்போ தளபதியோட சன் சஞ்சய் டைரக்டர் ஆனால் நீங்கள் அவரோட டைரக்ஷனில் ஹீரோவாக நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் சஞ்சயும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நான் நடிக்கணும்னு அவர் வந்து அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் நிஜமாகவே நடந்தால் சூப்பராக இருக்கும். அண்ட் தளபதியோட சன் ஹீரோவாக அறிமுகமாவாரா இல்லை இயக்குனராக அறிமுகமாவாரான்ற கன்ஃபியூஷன் இன்னும் இருக்குது. ஏன்னா அவர் படித்தது டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ அவருக்கு நடிப்பை விட டைரக்ஷனில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய நியூஸ் வந்திருக்கு. பட் நம்ம தளபதிக்கு கூட டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஈவன் பிரியமுடன் டைமில் கூட இன்னும் சில விஷயத்தில் ஆக்டிங்கை விட்டுட்டு நான் டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனால் ஒரு டைமில் அந்த ட்ரீமை விட்டுட்டாரு, பிகாஸ் ஃபேன்ஸ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய இடம். அண்ட் அவர்கிட்டயே நீங்கள் ஏன் டைரக்டர் ஆகலை அப்படின்னு கேட்டப்பவும், இல்லை அது ரொம்ப டார்ச்சரான வேலை, எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதால பயங்கரமாக டென்ஷனாக இருக்கும், ஸோ அதனால் நான் டைரக்ஷன் பக்கம் போகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோ கஷ்டமான அந்த டைரக்ஷன் வேலையை இப்போ சஞ்சய் எடுப்பாருன்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா இருக்கிறப்ப தளபதி அவர் வழியிலேயே விட்டுருவாரு. அண்ட் அப்படி சஞ்சய் இயக்குனர் தான் ஆகணும்னா கண்டிப்பா தளபதி முதல் வேலையா சங்கர், மணிரத்னம், ராஜமௌலி ஆர் அட்லி லோகேஷ்னு யாருக்கிட்டையாவது உதவி இயக்குனராக சேர்த்து விட்டுருவாரு. பட் என்னோட கெஸ்ஸிங் அவர் ஹீரோவை தான் அறிமுகமாவாரு. ஏன்னா இயக்குனர் ஆகிறதுக்குலாம் இன்னும் வயசு இருக்கு, அண்ட் ஆல்சோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஸோ அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோவா நடி, டைரக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தளபதி அட்வைஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட சன் ஹீரோ ஆவாரா இல்ல இயக்குனர் ஆவாரான்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்கே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.